சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு தொடர்பாக ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு சவுதி அரேபியாவின் ரியாதிலே நடைபெற்ற பொருளாதார உலக பொருளாதார மாநாட்டிலே பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நேற்றைய தினம் சொன்னது உங்களுக்கு தெரியாது நினைவிருக்கும், அதாவது இஸ்ரேலுடைய ஒரு ஃப்ளைட்டு ரியாதில் போய் இறங்கியிருந்தது. அந்த விமானத்தில் மொசாது சின்பத்தினுடைய ஆட்கள் தான் பயணிப்பார்கள். எனவே இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் இணைத்து விடுகிற ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்ளுகிற ஒரு வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் போயிருப்பார்கள் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது இந்த நிமிடம் வரைக்கும் சவுதி அரேபியா தரப்பிலிருந்து அந்த வெளியான ஒரு செய்தியை, இப்படி ஒரு செய்தி போகிறது, அப்படி ஒருவர் யாரும் வரவில்லை என்று அவர்கள் மறுக்கவே இல்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு விமானம் போனது என்பது செய்தியாக இருந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டனி பிளிங்கன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், அமெரிக்கா சவுதி அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், குறிப்பாக கடந்த மாதங்களில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இது தொடர்பாக நடத்தியிருக்கிறோம். இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் இணங்க வேண்டும், ரெண்டு தரப்பும் ராஜதந்திர தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும், இதற்கான சமாதான முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், பெரும்பாலான பணிகளை நாங்கள் முடித்துவிட்டோம் என்கிறார் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் என்கிறவர். இவர் தான் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர். என்ன பெரும்பாலான பணிகளை மொத்தமாக முடிச்சிருக்கிறாங்க என்கிறதுல அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கணுங்கிறது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாங்கள் தெளிவாக முன்வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இவர் தான் சொல்லியிருந்தார், பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுப்பதாக இருந்தால், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தால், சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எனவே இஸ்ரேலுக்கான அங்கீகாரத்தை சவுதி அரேபியா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, ஆனால் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விவகாரம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தை ஈடாக வைத்தாவது மத்தியஸ்தமாக வைத்தாவது இந்த பாலஸ்தீன சுதந்திரம் தந்தால் உங்களை அங்கீகரிப்போம் என்கிற வாதம் முன்வைக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெரும்பாலான ஆதரவாளர் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் நீங்கள் இஸ்ரேலோட சேரக்கூடாது என்று உலகமே சொன்னாலும் அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா சேர்ந்துதான் ஆகுவாங்க. அதை கடந்த காலங்களில் பல விஷயங்களில் பல நாடுகள் விவகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். எனவே இது மாதிரியான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால், பாலஸ்தீனத்திற்கு நிம்மதி கொடுக்கப்பட்டால், அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை என்று பலரும் கடந்து சென்று விடுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி போனாலும் இஸ்ரேலுடைய விமானம் சவுதி அரேபியாவுக்கு வந்து இறங்கியிருப்பது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துகிற செய்திகளாக இந்த செய்திகள் இருக்கிறது. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் துரோகம் இழைக்காமல் சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் நடந்து கொள்ளும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், நம்பிக்கை காப்பாற்றப்படுமா அல்லது உடைத்து சுக்குநூறாக்கப்படுமா என்பதையும்.